Hello students, welcome to Max and Tamil channel. TN 12th standard Max reduced syllabus. நமக்கு reduced syllabus வந்திருக்கு. அதுல இருக்குறத example exercise wise ஆ நான் எழுதி போட்டுருக்கேன். அப்படி நாம எழுதினா நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஸ்டடி பிளான் போட்டு படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட் நம்ம அந்த PDF-ஐ பார்க்கறத விட இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ல எதெல்லாம் எக்ஸசைஸ்ல எந்தெந்த சம்ஸ்லாம் அப்படி நமக்கு தெரிஞ்சா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் வைஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ். எக்ஸாம்பிள் 1.1 to 1.28 அப்படி அதுல இருந்து 1.28 வரை படிக்கணும். எக்ஸசைஸ் 1.1 to 1.5 வரைக்கும் என்ன செய்யணும் பார்க்கணும். செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸாம்பிள் 2.1 to 2.21. ஓகே, 2.1 2.2 அந்த மாதிரி 2.21 வரை பார்க்கணும். எக்ஸசைஸ் 2.1 to 2.6. தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எக்ஸாம்பிள் நல்ல கவனிங்க 3.1 to 3.13. 3.14 கிடையாது, 3.15 to 3.30. ஓகே, எக்ஸாம்பிள் எவ்வளவு இருக்குது. அப்புறம் எக்ஸசைஸ் 3.1, அப்புறம் 3.2ல 1 to 4 சம்ஸ், 3.3, 3.4, 3.5. ஓகே, 3.5ல ஃபர்ஸ்ட் செகண்ட் கிடையாது, 3 to 7. ஓகே, 3.6 எக்ஸசைஸ் வந்து 3.1 3.2ல 1 to 4, 3.3, 3.4, 3.5ல 3 to 7, 3.6. ஃபோர்த் இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் 4.1 to 4.15. எக்ஸசைஸ் 4.1 to 4.4. அப்புறம் அனாலிட்டிக்கல் 5th அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி 2 எக்ஸாம்பிள் 5.1 to 5.38. எக்ஸசைஸ் 5.1 to 5.5ல ஃபர்ஸ்ட் சம் அப்புறம் டில் 5th சம் வரைக்கும் தான். இது வரைக்கும் 5.5ல 5th சம் வர, 5.1 ல 5.5ல 5th சம் வர. 6th சாப்டர் வெக்டார் அல்ஜிப்ரா எக்ஸாம்பிள் 6.1 to 6.52. எக்ஸசைஸ்ல 6.1 to 6.9ல 6th சம், 6.1 6.2 6.3 எல்லாம் 6.9 வரும்போது 6th சம்மோட முடிஞ்சிச்சு. 7th டிஃபரன்ஷியல் அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் எக்ஸாம்பிள் 7.1 to 7.18. நல்லா இதை கவனிங்க, 7.1 to 7.18, அப்புறம் 7.33 to 7.65. எக்ஸசைஸ் 7.1 7.2 தான், 7.3 7.4 கிடையாது, 7.5 to 7.9 7.5 7.6 7.8 7.9. இதுல வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஆப்டிமைசேஷன் 7.9 அப்ளிகேஷன் ஆஃப் ஆப்டிமைசேஷன். அது வரைக்கும் 8th சாப்டர் டிஃபரன்ஷியல் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸாம்பிள் 8.1 to 8.7. எக்ஸசைஸ் 8.1 8.2. 9th அப்ளிகேஷன் ஆஃப் இன்டிகிரேஷன் எக்ஸாம்பிள் 9.5 9.5 ல இருந்து 9.30, அப்புறம் 9.35 ல இருந்து 9.62. எக்ஸசைஸ் வந்து 9.3, அப்புறம் 9.5 9.6 9.7 9.8 9.3, அப்புறம் 9.5 to 9.8. 10 ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இது கொஞ்சம் நல்லா கவனிங்கமா. எக்ஸாம்பிள் 10.1 to 10.30. எக்ஸசைஸ் 10.1 to 10.8. எதெல்லாம் நீங்க படிக்க கூடாது அதான் இன்ட்ரூ போட்டிருக்கேன், சின்னதா தான் எழுதியிருக்கேன். 10.3ல கிளாசிபிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கிடையாது, 10.62ல சப்ஸ்டியூஷன் மெத்தட் கிடையாது. அந்த எக்ஸசைஸ்ல 10.62 இது எக்ஸசைஸ் வரும்போது சப்ஸ்டியூஷன் மெத்தட் கிடையாது, 10.3ல கிளாசிபிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடையாது. 11th ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸாம்பிள் 11.1 to 11.15. எக்ஸசைஸ் 11.1 to 11.3. 12th டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் என்டையர் யூனிட் ஃபுல்லா படிக்கணும். இது போக நீங்க என்ன படிக்கணும்னா ஒன் வேர்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ். அது ஸ்கூல்ல உங்களுக்கு எந்த எதுவரை படிக்கணும் எதெல்லாம் படிக்கணும்னு சொல்றாங்களோ அதை நீங்க படிங்க. அந்த எக்ஸசைஸை நான் எழுதுல, சூஸ் த கரெக்ட் ஆன்சரோட எக்ஸசைஸ் எழுதுல. மற்றபடி 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்க்குரியதெல்லாம் நான் என்ன செஞ்சிருக்கேன் எழுதியிருக்கேன். நீங்க நல்லா என்ன செய்யுங்க, இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ்ங்கிறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.